சோ அதில் இருக்கிற பேட்டர்ன்ஸ் என்னென்ன இருக்கு அது எந்த மாதிரி யூஸ் ஆகுது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்த பேட்டர்ன் எந்த மாதிரி வரும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பற்றி தான் இந்த சாப்டர் செவன்டீன்ல பார்க்க போறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் சோ லைக் பண்ணுங்க கூடவே உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது அலைஸ் ப்ளூனே சொல்லலாம் ஏன்னா அலைஸ் ப்ளூல ரொம்ப அட்வான்ஸ்டான சாப்ட்வேர்ஸ் அதுக்கப்புறமா வந்து ரீசன்ட் டேஸ்ல அப்டேட்டடான இண்டிகேட்டர்ஸும் இருக்கிறதுனால உங்க ட்ரேடிங்க நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் சாஃப்ட்வேர் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ நீங்க அலைஸ் ப்ளூல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்க ட்ரேடிங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போங்க கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல அலைஸ் ப்ளூவோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக்கோட ஹிஸ்ட்ரியை பற்றி ஜஸ்ட் பேசிக்காக அந்த ட்ரெண்டு எப்படி ஃபார்ம் ஆகுது இந்த கேண்டில் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம் கேண்டில் ஸ்டிக் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு நூறு ரூபான்னு ஃபர்ஸ்ட் நாள் இருந்திருக்கு அதுக்கப்புறம் எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு போயிருக்கு அதுக்கு அடுத்த நாள் ரூபாய்க்கு அடுத்த நாள் நூத்தி ரெண்டு ரூபாய்க்கு போயிருக்கு சோ அஞ்சாவது நாள் அந்த அந்த ஸ்டாக்கு என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு டெக்னிக்கலா ஐ ஒரு டிராயிங்க வரைஞ்சிருப்பாங்க அதே ஸ்டாக்கு அதே ஸ்டாக் கூட கிடையாது அதே ஃபார்ம் ஒரு ஒன் இயர் கழிச்சு இந்த இடத்துல வருது அப்படின்னா ஸோ அந்த நாள் ரெண்டு நாள் ட்ரேடிங் அதே மாதிரி நடந்திருக்கு மூணாவது நாள் ட்ரேடிங்கும் அதே கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு அதே மாதிரின்னா அப்போ நாலாவது நாளும் அஞ்சாவது நாளும் அங்கே அந்த வருஷம் அந்த ஸ்டாக்ல எப்படி நடந்ததோ அது இந்த பேட்டர்னை இங்கே வரலாம் அப்படின்னு கணிக்கிறது தான் இந்த கேண்டில் ஸ்டிக் சிம்பிளாக சொல்லணும்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேண்டில் ஸ்டிக்கோட டைம் ஃப்ரேம் பார்ப்போம் ஸோ மண் ஒரு ஒரு நாள் கணக்கில் நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளில் க்ரீன் கலர் ஓபன் க்ளோஸ் வச்சு கிரீன் கலர் ஃபார்ம் பண்ணிருக்கா சோ அப்ப அது அடுத்த நாளும் கிரீன் அடுத்து ரெட் சோ 15 மினிட் ட்ரேம்ல 9:30 ல இருந்து 10 o'clock நடந்த அந்த டிரேடிங்க நமக்கு வித் டிஃபரண்ட் பண்ணி காட்டுது அப்ப நடந்துக்கிற அந்த 15 மினிட்ஸ்ல நடந்துக்கிறத அதே 5 மினிட் டைம் ஃப்ரேம்னா அந்த மூணு 5 மினிட்ஸ்ல 9:30 9:45 9:40 குள்ள நடந்த அந்த ட்ரேடிங்கை நமக்கு காட்டுது பிரிச்சு காட்டுது 2 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல அந்த 2 மினிட்ஸ் குள்ள அந்த நேரத்தில் நடந்ததை நமக்கு பிரிச்சு காட்டுது இதுதான் கேண்டில் ஸ்டிக்கோட டைம் ஃப்ரேமு ஸோ இந்த டைம் ஃப்ரேமை நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு நான் ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டனை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்னோடய ட்ரேடிங்கை கொண்டு போனேன்னா அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்ப இதுல உள்ள பேட்டர்ன்ஸ் என்னென்ன அந்த பேட்டர்ன்ஸ் என்ன நமக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுல நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு இதுல இருக்கிற ஒவ்வொரு பேட்டர்னையும் நம்ம தனித்தனியா வீடியோஸ்ல பார்ப்போம் இப்ப கேண்டல் ஸ்டிக்ல இருக்கிற பேட்டனை பத்தி சொல்றேன் மாருசோ மாரு மாருபோசோ ஸோ இந்த ஸ்டாக் இந்த கேண்டில் ஸ்டிக்ல புல்லிஷ் மாருபோசோ பியரிஷ் மாரபோசுன்னு இருக்கு அதே மாதிரி டோஜி ஸ்பின்னிங் டூ டாப்ஸு அதுக்கப்புறமா ஷூட்டிங் ஸ்டாரு பேப்பர் அம்பர்லா அதில் ஹேமர் ஹேங்கிங் மேன் அப்படிங்கிற பேட்டர்ன்ஸ் இருக்குது அடுத்தது என்ஹெல்ஃபிங் பேட்டர்ன் புல்லிஷ் என்ஹெல்ஃபிங் பியரிஷ் என்ஹெல்ஃபிங் ஹராமியில் புல்லிஷ் ஹராமி பியரிஷ் ஹராமி அதே மாதிரி இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் த பேட்டன்ஸ் இருக்கு இப்ப நம்ம இதுல இருக்கிற பேட்டர்ன் நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா வியரிஷ்ஹல் புள்ளி ஷென்ஹெல்பிங்கும் எடுத்துப்போம் இறங்கு இறங்குறது என்ஹெல்ஃபிங் அப்படிங்கிறது மூழ்கிறது ஸோ ஒரு பியரிஷா ஒரு ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு ஓ எப்படி ஓப்பன் ஆயிருக்கும் அந்த கேண்டலை மூழ்கடிக்கிற மாதிரி அடுத்த கேண்டில் எப்படி உருவாகுதோ அதை வச்சு அடுத்தடுத்த கேண்டில் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருங்க இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே விழுந்திருக்கு ஸோ ஓப்பனும் லோ ஹை க்ளோஸ் எல்லாமே உங்களுக்கு பா ஓ பாசிட்டிவ் ஒரு பாடியை கொடுத்துருக்கு ஸோ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில மூழ்கடிக்கிற மாதிரி

புல்லிஷ் கொடுத்துருக்கு சோ இந்த புல்லிஷ் கேண்டில் வந்து உங்களுக்கு அடுத்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த கேண்டில் நம்ம ட்ரெண்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூமெண்ட்டை கொண்டு போய்க்கலாம் தான் இந்த கேண்டில் ஸ்டிக்ல நாம புரிஞ்சிக்க வேண்டியது ஸோ இதுல வந்து முக்கியமான சில இதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த கேண்டில் ஸ்டிக்கெல்லாம் நான் எடுத்து அதில் வந்து எந்த மாதிரி நம்ம ட்ரேடிங்கை கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ட்ரேடிங்கை கொண்டு போகும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த கேண்டில் ஸ்டிக் ஸ்டாக்காஸ்டிக் பேட்டர்னை யூஸ் பண்ணி கூட நம்ம ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் இதை நம்ம ஒன் டே டூ டே ஒன் வீக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டே பை டேவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு இன்ட்ராடேல ட்ரேட் பண்றவங்க அதிக லெவல்ல யூஸ் பண்றாங்க இந்த கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ல நம்ம பண்ண வேண்டியது பை ஸ்ட்ரென்த் செல் வீக்னஸ் சிம்பிள் ஸ்ட்ரென்த்தா பையிங் இருக்கும்போது பை பண்றோம் வீக் ஆகும்போது செல் பண்றோம் பி ஃபிளக்சிபிள் வித் இந்த பேன் நமக்கு எந்தளவுக்கு பிளக்சிபிளா இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரேடிங் சக்சஸ்ஃபுல்லா போகும் சொல்றாங்க அதே மாதிரி ப்ரீரியர் ட்ரெண்டு ட்ரெண்டை நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்கல் நமக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த கேண்டில் ஸ்டிக் நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணால் கரெக்டாக போகும் அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாமே வந்து கேண்டில் ஸ்டிக்கை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்த இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது ஒன்று ஒன்றையும் பற்றி நம்ம தனித்தனியாக பார்க்கலாம் ஸோ சிம்பிளாக புரிஞ்சு சும்மா பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி பார்க்கலாம் இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற பேட்டர்ன் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் கொடுக்குதுன்னா அதை கூட நீங்க கீழே வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அது மத்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் சோ இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பத்திர கருத்து மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்லயோ இல்ல இந்த நம்பருக்கோ நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க இல்ல மெயில் பண்ணுங்க சோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா நன்றி ஹாவ் அ கிரேட் டே